ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி ஒன் டேப் ஹெட் ஷாட் அடிக்கிறது அப்படின்ற மேட்ரு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர வந்திருக்கேன். ஸோ ஒன் டேப் ஹெட் ஷாட் அப்படின்னா என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஒன் டேப் ஹெட் ஷாட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் ஷாட் ட்ரிக் இது. ஸோ இந்த ட்ரிக் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரே புல்லட் தான், ஸோ கரெக்டாக எனிமியோட ஹெட்டுக்கு வந்து நீங்கள் ஏற்றணும். ஸோ ஹெட்டுக்கு நீங்கள் கரெக்டாக அடிக்கிறது எப்படி, ஸோ அது அந்த ஒன் டேப் ஹெட் ஷாட்டை நீங்கள் எப்படி அடிக்கிறது அப்படின்ற மேட்ரு தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ குளோபலில் இருக்க முக்காவாசி பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டேப் ஹெட் ஷாட்டில் தான் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 10-15 புல்லட் அடிக்க வேண்டியது, அவங்க ஒரே புல்லட்டில் அடிச்சு முடிச்சிருவாங்க. பட் இந்த ட்ரிக் வந்து உடனே கற்றுக்க முடியாது, பட் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. ஸோ அதுவும் இல்லாமல் இதுதான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படின்ற வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இது மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி நீங்களும் ஃப்ரீ ஃபயரில் வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோர் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனும் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு 50 ரூபா கொடுப்பானுங்க. அந்த 50 கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான் அது. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு மேலே, பட் நீங்கள் ஏர்ன் பண்ணி எடுத்துக்கலாம், அதில் வந்து நிறைய ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒன் ஷாப் ஹெட் ஷாட்டை பற்றி பேசணும் அப்படின்னா, இது வந்து சூப்பரான ஹெட் ஷாட். இப்போ பார்த்தீங்கன்னா முக்காவாசி ப்ரோ பிளேயருக்கான காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டாப் ஹெட் ஷாட் தான். ஸோ இது வந்து நம்ம கேமுக்கு எவ்வளோ எவ்வளோ வளருதோ, புதுசாக ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் வளர்ந்துக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ட்ரிக்கும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரிக்காக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 100 டேமஸ் கிவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யார் வந்து பெஸ்ட்டான கமெண்ட் தெரிவிக்கிறீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 டேமஸ் வந்து நம்ம கிவ்அவே கொடுப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட பெஸ்ட் கமெண்ட் தெரிவிங்க. ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறீங்கன்னா, முதல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சென்சிட்டிவிட்டியில் போயிட்டு இந்த ஜென்ரல் இருக்கு இல்லையா, அந்த ஜென்ரலில் மட்டும் நீங்கள் 100 வச்சுக்கோங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் அந்த சென்சிட்டிவிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். பட் நாம் வந்து ஜென்ரலில் மட்டும் தான் நான் 100 வைக்க சொல்கிறேன். நீங்கள் மிச்சது எல்லாத்தையும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம் தான். என்னோடது பார்த்தீங்கன்னா 19:4 ஃபோன், பெரிய கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்காது நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜென்ரலில் மட்டும் 100 வச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் வந்து சென்சிட்டிவிட்டி கீழே கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு இந்த எய்ம் ப்ரீசியஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் டீஃபால்ட்டில் வச்சுக்கணுங்க கைஸ், டீஃபால்ட். ஸோ அது வந்து ப்ரீசியஸ் ஆன் ஸ்கோப்லையோ இல்லை ஃபுல் கண்ட்ரோலையும் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. ஸோ டீஃபால்ட்டில் வச்சுக்கணும், அப்போ தான் ஒன் டாப் ஹெட் ஷாட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கஸ்டம் ஹெச்யூடியை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அந்த கஸ்டம் ஹெச்யூடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயரிங் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபயரிங் பட்டனை நீங்கள் வந்து 50 வச்சுக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 50 வச்சுக்கணும். ட்ரான்ஸ்பரன்சி அதோட வச்சு உங்கள் கை எந்த உங்கள் கைக்கு வந்து வாட்டமாக இருக்க மாதிரி அந்த ஃபயரிங் பட்டன் வச்சுக்கோங்க. பட் ஆனால் சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 50 தான் இருக்கணும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, அது 50ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ரீசன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தூக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் ஷாட்டும் விழும். ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், அது வந்து நீங்கள் 50 வச்சுக்கணும். ஸோ மறக்காமல் அது 50 வச்சுக்கிட்டீங்களா. ஸோ 50 வச்சுட்டு இதில் ஒரு 50 வச்சுட்டிங்க. ஸோ 50க்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்களா, ஸோ உங்களுக்கு டெமோவும் காட்டுற ஒரு மாண்டேஜும் இருக்குது நம்ம கில்டு லீடரோடது. ஸோ அவரதும் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு சரிதான் இது இப்போ இதெல்லாம் வச்சுட்டேன். ஸோ ஒன் டேப் ஹெட் ஷாட் எப்படி அடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா, ரொம்ப சிம்பிள் தான் பிரதர்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனிமி வந்து தூரமாக இருக்கான் அப்படின்னா நீங்கள் மெதுவாக வந்து மேலே தூக்கணும். ஸோ இன்கேஸ் எனிமி வந்து கிட்டக்கிறான் அப்படின்னா வேகமாக தூக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேகமாக தூக்குறீங்களோ ஒன் டேப் ஹெட் ஷாட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதுமையாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனிமி மேலே தூரமாக இருக்கிறானா, இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா தூக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக தூக்கணும் பார்த்தீங்கன்னா, கிட்ட இருந்தோம்னா ஃபாஸ்ட்டாக தூக்கணும். ஸோ தூரமாக இருந்தால் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தூக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரே டப் ஒரு தடவை தூக்கி விட்டால் மட்டும் போதும். ஸோ இது வந்து MP40 இப்படி பண்ணுது. நீங்கள் ஷார்ட் கன் வச்சுருந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ தூரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக மேலே தூக்கி விடணும். இன்கேஸ் கிட்ட இருந்தாலும் இருக்கிறதுல ஃபாஸ்ட்டாக வந்து மேலே தூக்கி விடணும். பட் இது வந்து பழக பழக தான் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாண்டேஜையும் பார்த்துட்டு உங்களோட பெஸ்ட் கமெண்ட் தெரிவிங்க. ஸோ கண்டிப்பாக கிவ் அவே வின்னர் இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் வீடியோஸ் மீட் பண்ணுறேன் கைஸ். டடா, பை பை, பீஸ். You're never gonna make it, you're not good enough. There's a million other people with the same stuff. You really think you're different, man, you must be kidding. Think you're gonna hit it, but you just don't get it. It's impossible, it's not probable, you're irresponsible. Too many obstacles, you gotta stop it, yo. You gotta take it slow, you can't be a pro. Don't waste your time no more. Who the fuck are you to tell me what to do? I don't give a damn if you say you disapprove. I'm gonna make my move, I'm gonna make it soon. And I'll do it cause it's what I wanna fucking do. Cause all these opinions and all these positions, they come in millions, they blocking your vision. But no, you can't listen, that shit is all fiction. Cause you hold the power as long as you're dreaming. You're never gonna make it. There's no way that you make it. And maybe you can fake it, but you're never gonna make it.
Are you just gonna take that? Make them take it all back. Don't tell me you believe that. Are you just gonna take that? Or will you fucking fight back? And you're not that great, man. Stop what you're saying, stop what you're making. Everybody here knows that you're just faking. Nah, I don't wanna hear it anymore. I don't wanna hear it anymore. All these fucking thoughts, they are not what I need anymore. I'm about to shut the motherfucking door on all you poor ass haters with your heads in the clouds, talking out loud so proud. You better shut your goddamn mouth before I do more speak out. It's about to head south. Never gonna make it. There's no way that you make it. And maybe you can fake it, but you're never gonna make it. Are you just gonna take that? Make them take it all back. Don't tell me you believe that.